हेलो फ्रेंड्स, वेलकम टू लिटिल हार्ट्स तमिल चैनल। सो इनके नम चल नम वीडियो पाकपो अब पाती वीटल वो फंगशन अब पाती वाला सापा पड़वा सो अं वाला नमक बेनिफिट्स वाला सापड़ वो कालकाल बट इला वो मरदे पटा सो अलग सापड़ नम्बर कूड़े नन अब इनकी वीडियो नम्बर पाकपो कंपा नया वो यूस्फुला निक वीडियो कोल। सो वाला वो नम दिनमों सापा नम उ रोम नन्मेंगे वाला सापा वो नम वयक पुणा वह आरी वय्पुण आतक तनम वाला अब पाती वाला मेल पचे तनम क्लोरोबिल अब वेदीपुर केमिकल वो अंद केमिकल वो पड़ो अब पाती பழைய பல நச்சு கிருமிகளை வந்து அழிக்கக்கூடிய சக்தி வந்து அந்த வேதிப்பொருளுக்கு இருக்கு. ஸோ அது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கிருமிகளை வந்து அது வந்து அழிக்கக்கூடிய சக்தி வந்து அந்த வேதிப்பொருளுக்கு இருக்கிறதுனால அதனால நம்ம வந்து சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தொடர்ந்து நம்ம வந்து வாழை இலையில சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு தோல் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் நம்ம தோல் வந்து பல பலன் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தோல் சம்மந்தமான யாருக்காவது ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அதுனா கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வாழை இலையில தினமும் சாப்பிட்டு வர்றதுனால முக்கியமான அவங்க சொல்கிற பெனிஃபிட் வந்து நம்மளோட முடியை வந்து கருப்பாக நிறைய நாட்க்கு வச்சுக்குமா, அதே மாதிரி வெள்ளை முடி இளநிலை வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது வாழை இலையில வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுனால. ரெகுலராக சாப்பிட்டு வந்தால் நம்ம அந்த கருப்பு முடி வராமையும் தடுக்கலாம், சீக்கிரமாக கிரே ஹேர்ஸ் வராமல் வந்து தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வாழை இலையை வந்து நாம் உபயோகத்து பின்னும் அதை வந்து வந்து ஆடு மாடெல்லாம் வந்து சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து வாழை இலையை வந்து கீழே போட்டாலுமே அது வந்து ஒரு அடுத்த மரம் செடிகளுக்கு வந்து அது உரமாக தான் மாறுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வாழை மரத்தை பொறுத்த வரைக்கும் அதில் உள்ள எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து பெனிஃபிட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வாழை இலை, வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழைக்காய், வாழைப்பழம் எல்லாமே வந்து வாழை மரத்தில் வந்து நமக்கு பயன் தரக்கூடியது தான். ஸோ அதில் நம்ம மெயினாக இன்னைக்கு பார்க்குறது வந்து வாழை இலையை பற்றி நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி அந்த வாழைத்தண்டோட அந்த மேல் பட்டை வந்து மருந்து தயாரிக்க வந்து தீ காயங்களுக்கு தேவைப்படுற மருந்து தயாரிக்க வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வாழை மரத்தில் வந்து இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு பொருள் தான். நீங்கள் எந்த பொருள் எடுத்தாலுமே நம்ம உடம்புக்கு வந்து நல்லது தரக்கூடியது தான். ஸோ அதே மாதிரி நீங்கள் எப்படி வந்து உங்களோட லைஃப்பில் வந்து வாழைப்பழம், வாழைக்காய், வாழைப்பூ, வாழை தண்டுலாம் சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி வாழை இலையில சாப்பிட்றத வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க, அதனால நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஜீரண சக்தி அதிகமாகும், அதே மாதிரி வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் ஆறும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.